ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்மளை சுற்றி நிறையவே புத்திசாலியான மனுஷங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க செய்கிற புத்திசாலித்தனத்தை வார்த்தையால் பாராட்டவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு செமையாக இருக்கும். அப்படிலாம் இருக்க சில ஃபோட்டோஜஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஒருனுடைய லைக்குக்கு தான் நாங்கள் ஒரு நாள் உழைக்கிறோம். புருஷ மன்னிட்டிக்குள்ள விவாகரத்தை வர வைக்கணும்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தாலே போதுங்க. இதில் ஒருத்தர் சின்சியராக அவங்க ஒய்ஃபு கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ கூட இருக்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கேர்ள் வாய்ஸில் மிமிக்ரி பண்ணி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. உடனே அந்த இடத்த விட்டு எழுந்து கிளம்புறாரு. கரெக்டு தான், இப்படிலாம் ஒரு விஷயத்தை செஞ்சால் ஃபோனில் இருக்கவங்க பதறத்தான் செய்வாங்க. ஒருத்தர் கார் வச்சிருந்தா அந்த காரை பக்குவமாக வந்து பயன்படுத்திப்பாங்க. அதில் ஃபேமிலி எங்கேயாச்சும் போயிட்டு வர்றது அப்படி இப்படின்னு நிறைய டிராவல்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காரை சுற்றி மாலை போடுற மாதிரி இந்த கம்பியால் மாலை போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் குறுக்கால கட்டையை வச்சு நல்லா கட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியலை. ஒருவேளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த கம்பியை கொண்டு போகிறதுக்காக இப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா பட்டா இடத்துல லைன் எல்லாம் நெட்டு கரண்ட் கம்பிலாம் எல்லா வீட்டுக்கு மேலேயும் போயிட்டு இருக்குங்க. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா உஷாராக ரோடு ஓரமாகவே நெட்டுறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா நடுரோட்டில் கூட வச்சிடறாங்க. அப்படி புதுசாக போட்ட இந்த ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் தான் தெருவிளக்கு கம்பம் ஒன்று இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் கூட நகர்த்தி வைக்காம அதுக்கு மேலே ரோடு போட்ட இந்த ரோட் கான்ட்ராக்டரை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். பட் இந்த இடத்துல இடம் வாங்குறவங்க அவங்களோட பார்க்கிங் ஏரியாவில் தான் காரை பார்க் பண்ண முடியாது. நிறைய ஃபுட்டேஜஸில் ஒரு பில்டிங் வந்து காமிச்சிருப்போம். வெறும் ஒரே ஒரு ரெட்டை சவர் மட்டும் எழுப்பிட்டு அதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு கட்டிடத்தை கட்டிருக்க மாதிரி சமயம் காமிச்சிருப்போம். அந்த இடம் ஃபினிஷ் பண்ணியிருந்தா இப்படி தாங்க ஆகியிருக்கும். ஒரு வழியாக அந்த ப்ராஜெக்டை அப்படியே விட்டுறாம கண்டினியூ பண்ணி இப்போ ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும் இதில் எந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு. அப்புறம் இந்த ஒரு படிக்கட்டை பாருங்களேன், இங்கே படி இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா வீல் சேர் தள்ளிட்டு போகிற மாதிரியும் வண்டி ஏற்றுற மாதிரியும் சருகளை ஒரு இடம் இருக்குது. ஆனால் அது எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படியில் தாங்க. வரவங்க அந்த பக்கம் போயிட்டு லெஃப்ட் திரும்பி திரும்பவும் இதே இடத்துக்கு தான் திரும்பி வரணும் போல் இருக்குது. செம ஹோஸ்டில் அடுத்தது இந்த ஒரு இனோவேஷனான டாய்லெட்டை பாருங்களேன். இதில் இந்த ரெஸ்ட் ரூம் பக்கெட்டால் செஞ்சுருக்காங்க. இடம் பார்க்கறதுக்கு புதுசாக தெரியுது, ரீசெண்டாக தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமேனு அந்த பில்டிங் கட்டும்போது பயன்படுத்தின வாளிகளை வச்சு அங்கே ஒன் பாத்ரூம் செட்டப்பை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க. இந்த ஒரு நடைபாதையை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது யாரோட புத்திசாலித்தனத்தில் இப்படி ஆச்சுன்னு தெரியல. ஆனால் டயரை கவுத்து வச்சு உருவாக்குன மாதிரியே செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரிஜினல் டயர் தான் பயன்படுத்திருக்காங்களா இல்லை தாரில் போட்டு இந்த மாதிரி டிசைனை கொண்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. ஆனால் செம்மையாக இருக்குது. சில ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எதுக்குடா இந்த ரோடு இருக்குன்னு சொல்கிற மாதிரி வெறுப்பேற்ற அளவுக்கு அடிக்கடி ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறது கடுப்பாகி சுற்றிட்டு வரலாம்னு கூட தோணுடுங்க. அப்படி இந்த ரோட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் தான் வரும் போல இருக்குது. எதுக்கு இதில் 1008 ஸ்பீட் பிரேக்கர்னு தெரியல, கண்ணு கெட்டுற தவிர வரைக்கும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போலாம் இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு நிறைய வண்டிகளை மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற மாடிஃபிகேஷன்லாம் ஒவ்வொருத்தரையும் செம்மையாக இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இந்த ஒரு வண்டியை பார்த்தீங்கன்னா செம்மையாக வீல்லாம் வச்சு மேலே லக்கேஜ் கேரியர்லாம் வச்சு வேறு லெவலுக்கு பண்ணியிருக்காங்கல்ல. ஆனால் இது எந்த வண்டியாக இருக்கும்னு முன்னாடி போயிட்டு பார்த்தா தான் தெரியுது. எப்பயோ மாறுதி ஸ்டாக்கை ஸ்டாப் பண்ண ஆம்னி வண்டின்னு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பலவிதமான ஹைவே ரோட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒயிட் கலர் கோடு, எல்லோ கலர் கோடுன்ட்டு வித்தியாச வித்தியாசமான மார்க்கிங்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு ரோட்டை வந்து பாருங்க, சாதாரண மண் ரோட்டில் இந்த மாதிரி ஒயிட் கோடை போட்டுக்கிட்டு டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. யாரு பார்த்த வேலைன்னு தெரிலங்க, ஆனால் இந்த இடத்துக்கு இது சூட் ஆகுது. ரேப் சாங் பாடுறவங்களுக்கு எப்பவுமே மண்டையில் ஊறிக்கிட்டே இருக்காங்க, என் நேரமும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், என் நேரமும் மைக்கை கூடவே தூக்கிட்டு போகலாம்ட்டு. அப்படிப்பட்ட யாரோட டாய்லெட் தான் போல இருக்குங்க இது. டாய்லெட் போகிற இடத்துல பாட்டு பாடுறதுக்கான மைக்கை ஹோல்ட் பண்ணுவாங்களே அந்த ஹேண்டில் செட்டப்பு இதில் கிடக்குங்க. இப்படிலாம் யோசிச்சு என்னம்மா டிசைன் பண்ணுறாங்க. வழக்கமாக எல்லோரும் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாஸ்து பொம்மையை உடச்சி வச்சு வீடு கட்டின மாதிரி கூட சிலது இருக்குங்க பாருங்களேன். இதில் இந்த வீட்டுக்கு எது என்ட்ரன்ஸு, எது ஜன்னல், எது எதுன்னே ஒன்றும் புரியலைங்க. கொரோனா பேட்ச் இன்ஜினியரை கூப்பிட்டு வந்து கட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி செஞ்சு விட்டு போயிட்டான். ஒரு பில்டிங்கில் இருக்கவங்களோட ஆயுட்காலம் முடிய போகுதுன்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்தா தாங்க தெரியுது. இதுக்கு எப்படி நல்லா போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இவங்களும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மேலே இருக்க பெரிய சுவர் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்காக கீழே வந்து ஒரே ஒரு கல்லை மட்டும் வச்சு இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இது எத்தனை நாளைக்கு தாங்கும்னு தெரியல, சீக்கிரமே உடஞ்சி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கோலாரந்தனம் பண்ற நிறைய மேஸ்திரி வேலைகளை வந்து பார்த்திருப்போம். அப்படி இங்க ரோட்ல வந்துட்டு ஒயிட் கலர் கோடு போடுவாங்களே, அந்த கோடை போடுறவங்க கரெக்டா தான் போட்டு போயிருக்காங்க. ஆனா அதுல ஒரு பார்ட் டிரைனேஜ் மூடி மேல போட்டு விட்டு போயிருக்காங்க. அதனால இதை எடுத்து திருப்பி வச்சதும் மொத்தமாவே அசிங்கமாயிடுச்சு பாருங்க. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறங்க. இன்னும் செம்மையான ஃபன்னியான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு போட்டோவை பாருங்களேன், இதுல கண்டினியூஸா டோர் வச்சு ஏதோ ஒரு இடத்தை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ரூம் போட்டா போதும்னு லெஃப்ட் ரைட்னு ரெண்டு டோர்களுக்கு நடுவுல செவரு எழுப்பி ஒரு ரூமா மாத்திட்டாங்க. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன். சிச்சுவேஷன் வந்தா எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம் போல இருக்கு. வழக்கமாக ஒரு பொருளை கட் பண்ணணும்னா அதுக்கேற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம கையில் இருக்கும். பட் அந்த பொருள் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இமேஜ் பாருங்களேன், சுவர் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட்டரை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க பிளேடை வச்சு ஒரு பில்டிங்கையே கட் பண்ணி எடுக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பெருசாக பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்படி வேகமாக சுழலும் வேற தெரியல, நல்லா டயர் மாதிரி ஓடிட்டு போகிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகும்னு மட்டும் தெரியுது. நீங்கள் யாராச்சும் வீடு கட்டினா இந்த மாதிரி டாய்லெட்டில் பெயிண்டிங் வைக்க யோசிப்பீங்களா? ஆனால் இதை வச்சவங்க வேற லெவலுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். உன்மாத்திரம் போகிற இடத்துல யாரோ பெயிண்டிங் மூலயமா நல்லா எட்டி பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் ஒருத்தர் சின்சியராக பார்த்துட்டு இருக்க மாதிரியும் இன்னொருத்தவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் காமிக்கிறாங்க. வரவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும்ல. லேடிஸ் டாய்லெட்லாம் எப்படி இருக்கும்னு நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இருக்காதுன்ட்டு நான் ஷுவராக சொல்வேன். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டாய்லெட்டுக்கான செட்டப் அதோ ஓப்பன் பண்ணதுமே தெளிவாக தெரியுது. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா இது லேடிஸ்க்கான டாய்லெட்னு உருவத்தை வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதுக்கு ஓப்பனாக இவ்வளோ பெரிய கோளாறுத்தனம் தான் தெரியல. டாய்லெட்ல இருந்து வர வேஸ்ட்டை ஸ்ட்ரைட்டா செப்டிக் டேங்க்ல தாங்க நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை உரம்னு சொல்லி நல்லா டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இந்த ஒரு இமேஜ்ல பாத்தீங்கன்னா மிக்சர்லாம் வச்சு ரெண்டு மூணு ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணி எது எதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா டாய்லெட்ல வர வேஸ்ட்டை எதுக்குடா மிக்சர்ல போட்டு ஆட்டணும்? கண்டிப்பா இது கவர்மெண்ட்ல கொடுத்த ஓசி மிக்சரா தாங்க இருக்கும், ஏன்னா அது இதுக்கு தான் பயன்படும். அடுத்தது இந்த ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் செட்டப்பை பாருங்களேன். டாய்லெட்டுக்கு உட்காரத்துக்கு ஒரு இடத்த வச்சிருக்காங்க. அந்த உட்கார இடத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு செட்டப் ஒன்று இருக்கு. ஆனா அது வாஷ் பேஷன் மாதிரி கை கழுவுற மாதிரி வச்சிருக்காங்க. இங்க அவ்வளவு கீழே குனிஞ்சு யாரு ஹேண்ட் வாஷ் பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, இதுதான் யூனிக்கா இருக்குன்னு பார்த்தா இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா அது உள்ள கேர்ள்ஸ்க்கான டாய்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டால்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறத பார்த்து எத்தனை பேருக்கு ஒன் பாத்ரூம் போக தோணும்னு தெரியல. இருந்தாலும் ஏதோ யோசிச்சு பண்ணிருக்காங்க. நல்லா டிசைனிங் தெரிஞ்ச ஒருத்தரை ரோட் கான்ட்ராக்டர்ல வேலை செய்ய விட்டா இந்த மாதிரி கோளாறுத்தனத்தை நிறைய பண்ணி வைப்பாங்க. இல்ல ஒரு டிசைன் இன்ஜினியர் அந்த இடத்துல காசு ஆட்டைய போட இந்த கான்ட்ராக்ட்ல நுழைஞ்சாலும் இப்படிதான் ஆகியிருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாவே பாக்ஸ் ஷேப்ல கரெக்டா ரிமூவ் ஆகியிருக்கு பாருங்க. எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனா இது மழை காலத்துல மத்தவங்களுக்கு பாதிப்பா தான் இருக்குங்க. அதுவும் பாக்குறதுக்கு புது ரோட வேற இருக்கு. பெருசு பெருசா பில்டிங் பங்களா கட்டுறவங்க அதுக்கேற்ற பிளான்லாம் கரெக்டா பண்ணிருப்பாங்க. இன்கேஸ் கடைசி டைம்ல வாஸ்து சரியில்ல அது சரியில்லன்ட்டு ஏதாச்சும் கோளாறுத்தனம் பண்ணா இந்த இமேஜ்ல வர மாதிரிதாங்க ஆகும். இந்த இடம் பாக்குறதுக்கு செம கிராண்டா இருக்கு. அதுவும் படியெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் பினிஷிங்கோட செமையா இருக்கு. ஆனா அந்த படியில கீழே இறங்கி போனா செவத்துலதான் போயிட்டு முட்டணும் போல இருக்கு. ஏன்னா அங்க முட்டு சந்து இருக்குங்க. எதுக்காக இப்படி கட்டி அங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல. இது டிசைனா இல்ல உண்மையான ஒரு சம்பவமானு எனக்கே நல்லா மண்டை சுத்துதுங்க. ஆனா பாக்கிறதுக்கு உண்மையா தான் தெரியுது. ஏதோ ஒரு டாய்லெட்ல ரூஃப் இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு யானை ஒன்று என்ட்ரி கொடுத்து தண்ணிக்காக அதோட தும்பிக்காய் உள்ள விட்டு தண்ணி குடிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. ஏதோ ஒரு சோசியல் மெசேஜுக்காக தான் இந்த ஒரு கிளிப் நல்லா வைரல் ஆகிருக்கும் போல இருக்கு. அடுத்தது இந்த ஒரு பில்டிங்கை பாருங்களேன். இது லாங்ல இருந்து பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. ஆனா கிட்ட இருந்து பார்த்தா தீபாவளிக்கு வெடிக்கிற ராக்கெட்டை கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லுக்ல தாங்க இருக்கு. ஆனா இது ஏதோ அபார்ட்மெண்ட்ஸ் போல இருக்கு. வித்தியாசமா கட்டணும்னு இந்த அளவுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா எத்தனை நாளைக்கு பில்டிங் தாங்கும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.